இப்போ நீங்கள் பிறந்தது ஆயிலியம் கேட்டை ரேவதியினுடைய 2வது மாதம், 3வது மாதம், 4வது மாதத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும், அஸ்வினி மகம் 3 நட்சத்திரத்தினுடைய 1வது மாதத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும், உங்களுக்கு நோயை தரக்கூடிய கிரகம் வந்து சந்திரன். அதேபோல் அவருடைய நட்சத்திரங்கள் ரோகிணி, அஸ்தம், திருவோணமும் நோயை வந்து வெளிப்படுத்தும்னு எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த அஸ்வினி மகம், அதாவது ரோகிணி, அஸ்தம், திருவோணத்தில் நிறைய கிரகங்கள் இருக்குது அப்படின்னா, நிச்சயமாக உங்களுக்கு வந்து நிறைய நோய் நொடிகள் என்பது திரும்ப திரும்ப உங்களுடைய வாழ்க்கையில் வந்து வந்துகிட்டே இருக்கும். அதே போல் சந்திரனுடன் இவர் வந்து இப்போ வந்து உதாரணத்துக்கு தனுசு இருக்காருன்னு வச்சுக்கோங்க, தனுசு ராசி நீங்கள். இப்போ அதே தனுசு ராசியில் ஒரு 3 கிரகங்கள் இருக்குது. சூரியன் இருக்கார், ஸோ சனி இருக்கார், ஸோ சந்திரன் இருக்கார், செவ்வாய் இருக்கார். இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிரகங்கள் தனுசு ராசியில் வந்து இருக்காங்க. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 4 கிரகங்களுமே வந்து நோயை வந்து வெளிப்படுத்துவார்கள். அப்போ வைனாசிக நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் வைனாசிக அதிபதியுடன் இணைந்த கிரகங்களும் நோய்களை வந்து வெளிப்படுத்தும். அப்போ வைனாசிக நட்சத்திரத்தில் கிரகங்கள் வந்து நிற்கக்கூடாது, வைனாசிக அதிபதியுடன் கிரகங்கள் வந்து இணையக்கூடாது, புரிஞ்சுட்டீங்களா? ஸோ இது ரெண்டும் சரியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ரெண்டுலேயும் வந்து கிரகங்கள் நிறையா இருக்குது அப்படின்னா கடுமையான பாதிப்புகள் என்பது ஏற்படும் எழுதுகலாம். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆயிலும் கேட்டை ரேவதி 2, 3, 4 மாதத்துலேயே அஸ்வினி மகம் 3 நட்சத்திரத்தினுடைய 1வது மாதத்திலே பிறந்திருந்தால் சந்திரன் நோயை தரக்கூடிய கிரகம். முதல்ல அவர் வந்து ஒரு ராசி கட்டத்தில் எங்கே இருந்தாலும் சரி நோயை தரப்போகிறாரு உங்களுக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, 12 கட்டங்கள் இது எங்கேயோ ஒரு இடத்துல வந்து இருக்க போகிறது. இப்போ வந்து ஆயிலியத்தில் நீங்கள் வந்து பிறந்திருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருப்பார், கடகத்தில் இருப்பார். கேட்டியில் பிறந்திருக்கீங்கன்னா இங்கே இருப்பார். ரேவதியில் பிறந்திருந்தீங்கன்னா மீனராசியில் இருப்பார். அஸ்வினினா மேஷம், மகம் அப்படின்னா சிம்மம், மூலம் அப்படின்னா தனுசு. இந்த இடங்களில் தான் சந்திரன் இருக்க போகிறார். அப்போ அஸ்வினியில் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து தலைப்பகுதி, சந்திரன் வந்து உட்காராது. இப்போ என்ன நடக்கும், தலைப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நீர் கோர்வைகள் என்பது இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா சந்திரன்கிறது நீர், மேஷம் என்பது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா தலைப்பகுதி. இப்போ ரெண்டும் இணையும் போது இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தலைக்கு குடிச்சா வந்து ஒத்துக்காது, நீர் கோர்வை என்பது வரும். ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா தலைப்பகுதியில் வந்து ஸ்கின் ப்ராப்ளம், இந்த பொடுகு வருது, கொப்பளங்கள் வருவது, பெயின் இருப்பது. ஸோ தலைப்பகுதியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதையெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த மாதிரி வந்து சந்திரன் இருந்தால் இவர்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகும்னு சொல்லலாம். இப்போ அடுத்து கடகத்தில் ஆயிலிய நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, ஆயிலியம் என்பது உங்களுக்கு வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதயம், அதேபோல் நுரையீரல். அப்போ நுரையீரல் வந்து பார்த்தீங்கன்னா நீர்க்கோர்வை, சளி பிடிப்பது. இதயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆயிலியங்கிறதுனால உங்களுக்கு வந்து நரம்பு பகுதிகளில் வந்து ஏதாவது அடைப்புகள். ஸோ இந்த மாதிரி வந்து இதயம் சார்ந்த பாதிப்புகள் என்பது ஏற்படும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் வந்து மகம் நட்சத்திரத்தில் சந்திரனினால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகம் என்பது நமக்கு வந்து வயிற்றுப்பகுதி இல்லையா, அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா உணவு சார்ந்த ஒவ்வாமை வந்து ஏற்படும். எந்த உணவு சாப்பிட்டாலும் ஒத்துக்கலை, குறிப்பிட்ட உணவுகள் மட்டும்தான் வந்து சூட்டாகுது, மீதி எதை வந்து சாப்பிட்டாலும் அஜீரணமாகவே இருக்குது, செரிமானமாகிறது இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா வயிறு உப்புசம், அடுத்தது வந்து வயிற்று வலி, வாந்தி எடுக்கிறது, லூஸ் மோஷன் ஆகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும். இங்கே அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க இங்கே கேட்டையில் வரும்போது டெஃபினட்டாக இதை என்ன பண்ணும் அப்படின்னா மலவாயை வந்து இண்டிகேட் பண்ணும். ஸோ விருச்சிகம் என்பது மலவாய், அங்கே சந்திரன் வந்து இருக்கிறதுனால இவங்களுக்கு அடிக்கடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த மோஷன் ப்ராப்ளம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு 6-7 வாட்டி போவாங்க, அல்லது 1 மணி நேரத்துக்கு 1 வாட்டி போவாங்க, 1/2 மணி நேரத்துக்கு 1 வாட்டி போவாங்க. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்லாம் பார்த்துருக்கோம் நிறையா. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இருக்கும். இதே தனுசில் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா இடுப்பு பகுதியில் வந்து பாதிப்புகள் வந்து ஏற்படுவது, இடுப்பு பகுதியில் வந்து ஒரு வித பாதிப்பு வந்து ஏற்படும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்க மீன் வரும்போது பாதத்தில் வந்து இந்த நீர்க்கோர்வை, அதாவது என்னென்னா வேர்த்துட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, பாதம் வந்து வேர்த்துட்டே இருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம்.
ஸோ அந்த மாதிரி பாதிப்புகள் வந்து ஏற்படுவது. நீர் பற்றாக்குறை, நீர் அதிகமாக இருக்கிறது. ஸோ நீர் சம்மந்தப்பட்ட உபாதைகள், உணவு சம்மந்தப்பட்ட உபாதைகள், அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா மனம் வந்து ஒரு தெளிவாக இருக்காது, மனம் ஒரு மாதிரி நெகட்டிவாகவே இருக்கும். ஸோ தேகத்தில் வந்து ஒரு வித சுறுசுறுப்பு வந்து இருக்கவே இருக்காது. இப்போ வந்து டோட்டலாக வந்து பாடி வந்து ஏதாவது ஒரு மந்தத்தன்மையில் வந்து இருந்துகிட்டே இருக்கும், கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாதிப்பை வந்து இவங்களுக்கு வந்து இந்த சந்திரன் வந்து கொடுத்துட்டே இருப்பார். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் என்பது வந்து அவரும் ஒரு ஒளிகிரகம் தான், அவரும் வந்து ஒரு ஒளிகிரகம். ஸோ இவர் வந்து பாதிப்பை தந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறனா இடது கண்ணில் வந்து பாதிப்பு வந்து ஏற்படுத்துவார், கரெக்டுங்களா? இடது கண் பார்வையில் யாருக்காவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அது வந்து சந்திரனுடைய பாதிப்பாக நிச்சயமாக வந்துருக்கும். குறிப்பாக அந்த ரோகிணி நட்சத்திரம் இருக்கு பாருங்க, இதில் ஏதாவது கிரகங்கள் இருந்தால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடது கண்ணில் வந்து பாதிப்புகள் என்பது ஏற்படும். அதே போல் ஸ்கின் அலர்ஜி, தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் எல்லாமே வந்து சந்திரன் தான், கரெக்டுங்களா? ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா நல்ல கலராக இருப்பாங்க, அவங்களால் வந்து ஒரு குடை இல்லாமல் வந்து வெயிலில் நார்மலாக நம்மளால் போகிற முறையில் வந்து போக முடியாது. ஸோ அந்த மாதிரி பாதிப்புலாம் வந்து இருக்குது அப்படின்னா இந்த சந்திரன் வந்து டெஃபினட்டாக நோயை தரக்கூடிய நிலையில் தான் இருப்பார்னு எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது வந்து உணவு சார்ந்த நிறைய பிரச்சனைகள், அது எப்படி வேலை பார்க்கும் அப்படின்னா கவர்மெண்ட் ஹாஸ்டலில் வந்து தங்கி படிக்கிறது, அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடெல்லாம் வந்து ஒன்றும் அந்தளவுக்கு இருக்காது, சுவை இருக்காது, தரம் இருக்காது, ஆனால் அதே தான் சாப்பிடுன்ற ஒரு நிலையை வந்து ஏற்படும். அடுத்தது வந்து ஒரு தண்டனை மூலமாக, ஒரு அசிங்க அவமானங்கள் மூலமாக சாப்பிடக்கூடிய உணவுகளை வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் பிறந்து வளர்ந்துருப்பார், ஸோ ஃபாரினில் இப்போ வந்து வேலைக்கு போயிருப்பார், அங்கே இருக்கிற உணவு கலாச்சாரம் வந்து இவருக்கு வந்து சூட் ஆகாது. அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அதிலும் நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்படும். இங்கே இருக்கும்போது அவர் வந்து சப்பாத்தி, பிரெட்டு அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருக்கவே மாட்டார், அங்கே போனால் அதே தான் மூணு நேரம் சாப்பிடும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலை வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி உணவு சார்ந்து என்ன உலகத்தில் எத்தனை பிரச்சனைகள் இருக்கோ அத்தனை பிரச்சனைகளையுமே இவர் வந்து ஏற்படுத்துவார் சந்திரன், ஓகேங்களா? அடுத்தது அம்மா, சந்திரன்னா வந்து தாயார், தாயார் கையில் வந்து சாப்பிட்ற அமைப்பை வந்து ஏற்படுத்தாது. ஒன்று சின்ன வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து இறந்துருவாங்க, அல்லது வேறு ஏதாவது திருமணம் பண்ணிக்குவாங்க, அல்லது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இவர் அம்மாவை விட்டு வேறு எங்கேயாவது பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்படும். அந்த மாதிரிலாம் பாதிப்பை வந்து ஏற்படுத்துவோம்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து இதை வந்து சரி பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னா சந்திரன் அப்படின்னா நம்ம வந்து பார்வதின்னு எடுத்துக்கலாம், ஆதிபரா சக்தின்னு எடுக்கலாம், ஆதிபரா சக்தியினுடைய அவதாரங்கள் எடுக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து சந்திரன் தான். ஸோ அந்த வழிபாட்டை நீங்கள் வந்து எடுக்கும்போது நிச்சயமாக அது வந்து இது கம்மியாகும். ஆனால் எப்போ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கணக்கு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கிழமையில் வந்து திங்கக்கிழமையை வந்து பயன்படுத்திக்கலாம், கரணத்தில் வந்து கரசை கரணத்தை வந்து பயன்படுத்திக்கலாம், நித்திய நாமயோகத்தில் வந்து அதிகண்டம் வஜ்ரம் சுக்கிரம் நாமயோகங்களை வந்து பயன்படுத்திக்கலாம், கரெக்டுங்களா? அதே போல் திதிகள் அப்படின்னு வரும்போது திதியில் வந்து கொஞ்சம் லக்னம் பார்த்து நம்ம வந்து பண்ணணும். ஸோ அதனால் அது மட்டும் விட்டுருங்க. ஸோ மீதி இதை வந்து பயன்படுத்திக்கலாம், திதி வந்து பௌர்ணமி திதி கூட பயன்படுத்திக்கலாம். ஏன்னா பௌர்ணமியில் வந்து நமக்கு வந்து சந்திரன் வந்து நல்ல பலமாக இருப்பார், பௌர்ணமி மூன்றாம் பிறை. ஸோ அந்த நாட்கள்லாம் நல்லா சந்திரன் வந்து பலமாக தானே இருப்பார், அந்த மாதிரி நேரத்தில் வந்து பயன்படுத்திக்கலாம். குறிப்பாக வந்து நீர்நிலைகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய வந்து சக்தி பீடங்கள் அந்த மாதிரி இடங்களுக்கு வந்து போயிட்டு வரும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும், சரிங்களா? ஸோ இதை வந்து பயன்படுத்திக்கோங்க. இன்னும் டீப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை முதல் திதி யோகம் கரணத்தினுடைய அடிப்படையில் மருத்துவ ஜோதிட வகுப்பு தமிழ்நாட்டில் முதல் முறையாக நடந்து இருக்கும். இன்றைக்கி பார்த்த இதே விஷயம் கூட நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து எந்த ஒரு சேனல்லையும் நீங்கள் வந்து கேள்விப்பட்டுக்க மாட்டீங்க. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும், ரொம்ப மைனூட்டாக இருக்கும். ஏன்னா பஞ்சங்கங்கள் தான் ரொம்ப முக்கியம், திதி யோகம் கரணம் தான் வெரி இம்பார்ட்டன்ட். அது இணைக்காமல் யாருமே வந்து ஜோதிடத்தில் வந்து முழுமையான ஒரு பலனை வந்து நம்ம வந்து நெருங்கவே முடியாது. ஸோ வந்து அந்த வர வகுப்பில் வந்து மருத்துவம் சார்ந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அத்தனையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். இது வந்து ஒரு சாம்பிள் தான், சரிங்களா? மெயின் பிக்சர் நிறைய விஷயங்களை வந்து வகுப்பில் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ தொடர்புகளுடைய நம்பர் வந்து 9384-222-98. இல்லை கன்சல்டிங் எடுத்துக்கிறேன்னாலும் எடுத்துக்கோங்க. ரொம்ப